வணக்க மக்களே, இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி ஜிடிஎஸ் சேன் அண்ட்ரஸோட ஃபஸ்ட் பார்ட் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிங்க. அப்புறம் வந்து நம்ம செகண்ட் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா வந்து காரன் ஜான்சன், அதாவது சிஜே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொந்த ஊரை விட்டு வெளியே போயிடுறாரு. அதாவது இங்கே இருக்கிற பிரச்சனையினால் வந்து வெளியே போயிடுறாரு. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் திரும்பி வந்து வராரு. எதனால் அப்படின்னா வந்து அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க, அதனால் வந்து திரும்பி வராரு. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா யார் வந்து கில் பண்ணால், அப்புறம் வந்து அந்த ஏரியாவில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமோட ஸ்டோரி. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரியாலஜி வந்ததுக்கப்புறம் தான் வந்து பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் வந்து ட்ரியாலஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து மொபைலுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் 2022 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் மாதம் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை முன்னாடி வந்தாலும் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒருவேளை டிஃப்ரெண்ட் எடிஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம இன்னொரு டைம் வந்து ப்ளே பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா வந்து ஏர்போர்ட்டில் வந்து காமிக்கிறாங்க. இந்த ஏர்போர்ட்டில் வந்து ஃபோன் வந்து வருது, அவங்களோட அம்மா வந்து இறந்துட்டாங்க, சீக்கிரமா அப்படின்னு சொல்லி அவனோட அண்ணன் வந்து கூப்பிட்ற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ பேசஞ்சர் உள்ளே இருக்கிறவனே வெளியே வா, கையை தூக்கிட்டு வெளியே வா. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க டீமு இவங்க ஆளுங்களை யாருமே வந்து பிடிக்காது. ஸோ அதனால் வந்து எப்படியாச்சும் வந்து உள்ளே தூக்கி போடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருப்பான். ஸோ அதான் வந்து உள்ளே வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பணம் வந்து கிடச்சிருக்குங்க சர்ச் பண்ணதில். ஸோ வேறு எதுவும் கிடைக்கலையாமா? ஏ, அது வந்து என்னோடய பணம் அது. இது வந்து ட்ரக் மணி தானே? இல்லை, என்னோடய மணி. நீ வந்து தப்பான வழியில் கிடச்சது தானே உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் இல்லை, இது வந்து நான் சம்பாரிச்சது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வீட்டுக்கு வந்தது சந்தோஷம் கால். ஓகே, நீ வந்து எப்பயுமே வந்து இதை மறக்க மாட்டேன் அப்படி தானே? இல்லை இல்லை, ஆஃபீஸர் டெனி பெனி. ஓகே, பேர் பாருங்கள், டென் பெனின்னு வச்சுருக்கான். ஸோ அவனை வந்து வண்டியில் ஏற்றுங்க. ஓகே, எதுக்காக வந்து பிடிச்சிட்டு போகிறாங்கன்னே தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இறுதி சடங்கில் வந்து இந்த கலந்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனில் தான் வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஓகே, தலையில் வந்து இடிச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு வேணே தலையில் இடிச்சு உள்ளே தட்டி விடுறாங்க பார்த்தீங்களா. ஓகே, உனக்கு வந்து நல்ல ஃபேமிலி இருக்குது, நீ எதுக்காக இங்கே வந்து அப்படின்னா வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து அம்மா வந்து இறந்ததுனால வந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து லிபர்ட்டி சிட்டியில் வந்து இருக்கிறேன். நான் வந்து இப்போ சுத்தமாக தான் இருக்கிறேன், என்னை நம்புங்க. நீ வந்து அந்தளவுக்கு சுத்தமானாலா? நம்பவே முடியலையே கால். ஓகே, போலீஸ் இவனை வந்து பேசியிருக்கேன். ஸோ நீ வந்து எப்போ இங்கே வந்த? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் ஆஃபீஸர் புலாஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ சுடும்போது வந்து ஓகே நீ வந்து சுட்டுட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஏடா, நான் இப்போ தான்டா வந்து ஏரோப்ளைன் விட்டு கீழே இறங்கி வந்தேன். அதுக்குள்ளே பாருங்கள், போய் கேஸ் தூக்கி போடுறான். ஆ, பார்த்தீங்களா, அதை தான் வந்து சொல்கிறேன். இப்போ தான் வந்து நான் ப்ளைன் விட்டு இறங்கி வந்தேன். இது வந்து என்னோடய கண்ணும் கிடையாது, நீ வந்து போய் சொல்லிகிட்டு இருக்கிற இருக்கலாம். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி, இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே வந்து நீ சட்டத்துக்கு புறம்ப வந்து எந்த வேலையும் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு மிரட்டி வைக்கிறான். ஸோ உனக்கு வந்து பிடிக்கலிங்க, அதனால் வந்து இந்த பிரச்சனை பண்ணுறது தான் அது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட் கேங் இருக்கிற ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து இவனை விட்டுட்டு போயிட்டான். வேணும் அப்படின்னு தான் பண்ணுறான் அந்த வேலையெல்லாம். ஓகே, இந்த உலகத்திலே வந்து ரொம்ப மோசமான இடமாம் அது, அதாவது இவனுக்கு பிடிக்காத இடம் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கோங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் வந்து ஊரை விட்டு 5 வருஷம் வெளியே போனாலும் வந்து இவனை பார்த்தா வந்து விட மாட்டாங்க அப்படிங்கிறத தான் வந்து அவன் சொல்லிட்டு இருக்கிறான். ஓகே, நம்ம டேரெக்டாக வந்து போய் சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிடலாம். ஓகே, பட்டன்ஸா? ஓகே, ஒரு விஷயங்க. ஓகே, போகலாம் இப்போ. ஓகே, எந்த வண்டியில் இடிக்காமல் வந்து டேரெக்டாக வந்து போயிடலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதில் வந்து விளையாண்டுருக்கேன். ஸோ நம்ம சிஸ்டத்தில் வந்து விளையாண்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து விளையாடுறோம். இந்த வழியாக போயிடலாம். ஸோ இந்த பக்கத்தில் நிற்கிறானு பார்த்தீங்களா, இவனுங்க எல்லாமே வந்து அந்த ஆப்போசிட் கேங்கோட ஆளுங்க தான். ஸோ நம்ம ஏரியாவுக்கு போனால் தான் வந்து நம்மளுக்கு வந்து சேஃபு, அதனால் வந்து டக்குன்னு வந்து போயிடலாம் நம்ம. ஸோ வீட்டுக்கு போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வேறு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லை வந்து இன்னும் இதுக்கு நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல, போய் பார்ப்போம்.
ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்பாய்லர்ஸ் வந்து பண்ண வேணாம், புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, நான் போய் டைரெக்டாக வந்து வீடியோ போடலாம். பிக் ஸ்மோக், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இவனோட அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருந்தான். இப்போ வந்து அவங்களோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தரமட்டமாயிட்டே போயிட்டுருக்குது. அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து இவங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால நடந்த பிரச்சனையில் கூட இவங்க வந்து அவங்க அம்மா வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி வந்து போகும் நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க அம்மா வந்து சின்ன வயசில் வந்து அவங்க இங்கே விளையாண்டுருந்தது இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகே, ஸோ அவங்க ஆக்சுவலாக இவன் வர்றதுக்குள்ளே அந்த போலீஸ்காரன் பண்ண பிரச்சனையில் இவன் வர்றதுக்குள்ளே வந்து அவங்க வந்து போயிட்டாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ சிமெண்ட்ரிக்கு வந்து போயிட்டாங்க அவங்க. வேறு ஃபீல் பண்ணிருக்கான், ஒன்றும் பெற முடியல. யாரா 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 நீ? ஓகே, இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக் பிக் ஸ்ட்ரோக்கு இவனோட ஃப்ரெண்டு வேறு. ஸோ எனக்கு தெரியுதா, நான் தான் சிஜே. ஓ சிஜே, நீயாடா, நான் யாரும் நினச்சிட்டேன்டா. ஓகே, அம்மா எப்படி இங்கே அப்படிங்க, அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியலை, ஆனால் வந்து நான் உனக்கு வந்து சத்தியம் பண்ணி தரேன், இங்கே நடந்த பிரச்சனை வந்து நான் எப்படியாச்சும் வந்து யார் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புக்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்த புக்கில்? ஆ ஓகே, மேக் ஓகே, ஒரு அதாவது நம்மளை வந்து அழுக வைக்கும்ல அதே தான். ஓகே, வாழ்க்கையை தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போய் சிமெண்ட்ரியில் போய் அவனோட அண்ணனை வந்து பார்ப்போம், சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டு போகிறான். சே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு வருத்தத்துலேயே இருக்கிறான். ஸோ ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியல, இப்போ ப்ளர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நீ கார் ஓட்டுறியா? ஓகே, அவனே வந்து ஓட்டிகிட்டு போகிறானா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து காரை பற்றி பேசிட்டு போகிறாங்க இடையில. ஓகே, ஸ்வீட் அண்ட் கெண்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிஜேவோட அண்ணனும் தங்கச்சியும். ஸோ அவங்கள பற்றி தான் அது. ஸோ அந்த ரெண்டு பேரும் தான் அவங்க. ஓகே கார்ல், உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். என்னால் வந்து நம்பவே முடியல அவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஆமாம், இதுக்கு முன்னாடி நீ ஒரு ஃபெனரலில் வந்து இப்படி தானே பண்ண, அதாவது பிரியானோடது. ஓகே, இது வந்து என்னோடய அம்மா தான். ஓகே, 5 வருஷம் ஆச்சு அது நடந்து. ஏய் ஓகே, என் மூஞ்சியில் வந்து ரெண்டு பேரும் முழிக்காதீங்க, நான் வந்து சீசரை பார்க்க போகிறேன். ஓகே, நீ அங்கே போனால் அப்படின்னா வந்து என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது. ஓகே, நான் வந்து அவனை வந்து காதலிக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து அவன் தங்கச்சி வந்து லவ் பண்ணுறவனை வந்து பார்க்க போகிற அப்படின்னு வந்து போயிட்டான் போகிறா. இவனுங்க அதுங்களை வந்து இவனுங்களுக்கு ஒரு பிரச்சனை விட்டு போட்டு அவனுக்கு வந்து பிடிக்காது போல். ஸோ அதனால் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டுருக்கிறேன். ஸோ எல்லா பிரச்சனையும் இப்படி தான் நடந்துகிட்ருக்குது, என்ன சொல்லிகிட்டு இருக்கிறேன்? ஓகே, உனக்கு வந்து தெரியணுமா, இது அம்மா மட்டும்தான் இந்த இடத்துல இறந்தாங்க அப்படின்னு. இந்த இடம் வந்து ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்குது, எல்லாமே வந்து உனக்கு வந்து காமிக்கிறேன்னு இல்லை. ஸோ இந்த இடத்துல பாரு, இந்த அவனை வந்து லிட்டில் டேவிலே பிக் டேவிலே. ஸோ அவங்கெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. இதை பார்த்து அவனுக்கு வந்து சிரிப்பாக வந்து இருக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து நம்ம இழந்துட்டுருக்குறோம். ஓகேங்க, எப்படியோ சமாதானப்படுத்தி அவனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. ஓகே, வண்டி எடுத்து கிளம்பிடுது, நீ எடுத்து ஆடா. இவனுங்களா, சீக்கிரம் போங்க. ஓகே, அது சரிங்க, வைப்ரேட் வேறு ஆகுது, சரி பரவாயில்ல. ஸோ இவனுங்க இந்த முட்டாளங்கள் பண்ணுற வேலையை பாரு. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக வந்து இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம், என்னை பின்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு வந்து. ஐயோ நம்ம ஓகே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சைக்கிளில் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம், ஏன்னா வந்து அவனுங்க ஏரியாவுக்குள்ளே வந்து வந்துட்டோம். ஓகே, என் பின்னாடி வந்து வா அப்படின்னு வந்து கூப்பிட்றான். ஸோ எல்லாமே வந்து இங்கே மாறிட்டுருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தை அதுதான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் மறுபடியும் மறுபடியும். ஸோ எல்லாமே வந்து மோசமாக தான் இருக்குது. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேமிலி தான் இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டுருக்குறோம் அப்படின்னு நினச்சினே அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதெல்லாம் அப்போது இப்போ வந்து எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம வந்து ஐயோ இது வேறுங்க. டெடி டெடி, ஸோ இவங்க கையில் வந்து மாட்டிக்கிட்டு டெடி சைக்கிளே எடுக்க கொடுக்கடா. ஸோ சைக்கிளில் தான் ஓடுங்க, அது வேறு பிரச்சனை. ஓகே, நம்ம வந்து டேய் ஐயோ டேய், ஏதாச்சும் ஒரு பக்கம் போகடா, பாருங்க நம்மளை இடிக்கிறதுனே வந்து நிற்கிறானுங்க. ஓகே, நம்ம வந்து இப்படி போயிடலாம். ஸோ தப்பான இடத்துக்குள்ள வந்து உள்ளே போயிட்டோம், எங்கே நேராக இருக்கிறானுங்களா. ஸோ இந்த பக்கம் க்ராஸ் பண்ணுறதுக்கு பேர் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, சைக்கிள் இடிக்காமல் இருக்கணும். ஸோ நேராக வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போகணுங்க. ஸோ இவங்கள்ட்ருந்து தப்பிச்சா போதும் நம்ம. ஓகே, சீக்கிரம் வா சிஜே, நம்ம வந்து போகணும். ஓகே, நம்ம முன்னாடி வந்துட்டோம்.
ஓகே எங்கடா வந்தீங்களா இல்லையா? டேய் என்ன இவ்வளோ தூரம் வந்து சுடுறானுங்க, சூப்பருங்க. ஆல்ரைட், டேய் என்னங்கடா? ஸோ அந்த கூட வரான் பார்த்தீங்களா, அவன் வந்து இல்லாதனால தான் இந்த பிரச்சனை. ஸோ அவன் வந்து இருந்தானே இந்த இது இருக்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து அவன் வந்தவொடனே வந்து கட்சியில் வந்து வந்துடுவான், ஆனால் வந்து அவன் வராதனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பிரிஞ்சு போகிறாங்க, ஏன்னா வந்து அவங்க துரத்திட்டு வரனால வந்து பிரிஞ்சு போனால் தான் வந்து சீக்கிரம் வந்து வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பிரிஞ்சு போகிறாங்க. ஓகே, இவனை வந்து ரைடர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, எங்கடா வாடா 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 சீக்கிரம்டா. ஓகே, என் பின்னாடியே வர சரியா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் முன்னாடி போயிட்டுருக்குறோம். வாடா வாடா எங்க சீக்கிரம் வாடா ரைடரு, சீக்கிரம் வா, வந்துட்டேன் வா 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 வா. ஓகே, எங்கே என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு கேட்குறான். நீல்கான்றான். ஆஹா, சூப்பர் சூப்பர். ஓகே, ஓடுறதுக்கு இந்த பட்டிருக்குதா? ஓகே, ஸோ அந்த இடத்துல போகிறானுங்க. டெய்லி நீல்கான்றான், நல்ல வேலைங்க. இவன் ஒருத்தன் எவனே தெரியலிங்க, வந்து சண்டைக்கு வரேன். ஓகே, ஸோ கண்ட்ரோல்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம சிஸ்டத்தில் விளையாண்டதுக்கு வந்து இது பார்த்தப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது நல்லா. ஓகே, எந்த வண்டி வரல நடுவில், அப்படியே வந்து ஓடிடலாம். ஸோ நேராக வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வீட்டுக்கு போனால் போதும், நம்மளுக்கு வந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்து சண்டை போடுவோம் பாருங்க இப்போ, ஏன்னா வந்து ஆளுங்க வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரியும் பண்ணுவானுங்க. ஓகே, எங்கடா போய் தொலைஞ்சா அப்படின்னு வந்து கேட்குறான். ஏன்டா நானும் வந்துட்டே தான் கேட்குறேன். ஓகே, ஃபேட்டெல்லாம் அதிகமாகுதுங்க. ஓகே, வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, அவ்வளோதான். ஓகே, எங்கே வந்தானா இல்லையாவே? ஸோ அவன் வந்தாச்சுங்க. ஸோ வேலை முடிஞ்சுது. ஸோ ரெஸ்பெக்ட் வந்து அப்கிரேட் ஆகிருக்குதாம்மா. ஸோ இவனுங்க பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க எப்போ பார்த்தாலுமே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறானுங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த இங்கே விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. என்னோட ஹெல்ப், அதாவது இவனுங்க வந்து பேசுகிறாங்க, உன்னோட ஹெல்ப் வந்து எங்களுக்கு தேவை, என்னோட பழைய நிலைமைக்கு வந்து நம்ம வர வரைக்கும் வந்து நீ என் கூட இரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து டயர்டாக இருக்கிறேன், ஸோ நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சிஜி வந்து சொல்கிறேன். சரி, ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடு, நம்ம வந்து சாயந்தரமாக வந்து வெளியே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்றான். ஸோ ஹேர் கட் பண்ணுறது, சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நைட்டு போய் வெளியே சுற்றி செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும், கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கமெண்ட்ரி கொடுக்குறதே, ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து பேசுகிறானுங்க அவனுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மிஷினை முடிச்சாச்சுங்க. ஸோ நேராக வீட்டுக்கு போய்ட்டு ஓகே சேவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ வீட்டுக்குள்ளே போய்ட்டு அப்புறமா வந்து கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. சேவ் த கேம், பிக்கப் த, ஓகே அந்த ஐக்கானை போய் கிளிக் பண்ண போதும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிஷன் ஃபினிஷ்ட். ஓகே, பிக் ஸ்மோக். ஓகே ஓகே, எஸ்ஸு. ஓகே, சேவ் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, இப்போ வந்து வெளியே போய்ட்டு நம்ம வந்து அடுத்து வந்து பீஸா சாப்பிட கூப்பிட்றோம் பார்த்தீங்களா, நம்ம வெளியே போய் வந்து சாப்பிட்டு வரலாம். ஓகே, ஆர் ஓகே ரைடரோட வீட்டுக்கு வந்து போய் பார்க்க சொல்கிறாங்க. ஸோ ரைடரோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். இங்கே ஃபோன் வேற அடிதாம்மா. என்னம்மா? ஓகே, நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லுங்கிறேன். ஸ்வீட், என்ன தான் ஆச்சு? ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரோ ஸ்ட்ரீட் ஃபேமிலி வந்து இதுக்கு மேலே வந்து கிடையாது. ஓகே, எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்னதாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கதை தெரிஞ்சால் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன் அதெல்லாம். ஓகே, ஸோ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சரி, நம்ம வந்து ரைடரோட வீட்டுக்கு போய்ட்டு நம்ம வெளியே போய் பீஸா வந்து சாப்பிடுவோம். என்னங்க விளையாண்டுருக்கானா? ஏய், என்ன வேணும் உனக்கு? நீ தானே வந்து வீட்டில் வந்து பார்க்க சொன்னேன். ஆமாம் ஆமாம், மறந்துட்டேன் மறந்துட்டேன், உன்னை பார்த்ததில் சந்தோஷம். ஓகே, வந்து ஒரு ஹக்கு கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறேன் வீட்டுக்கு வந்ததுக்கு. ஸோ ஓகே, என்ன பண்ணிட்டுருக்குறீங்க? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீஸா பிளேஸுக்கு வந்து போக போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து நல்லா இருக்கும். நான் வந்து உனக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லித்தரேங்க. ஓகே சீக்கிரமா போகலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன் அப்படிங்கிறான். நம்ம தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ வழி வந்து சொல்லுவான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போய் முடிவெட்ட போகணும் பார்பர் ஷாப்புக்கு.
ஸோ இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இங்கே எல்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி எப்படிலாம் பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறத சொல்லுவோம் போல். ஓகே, ஆரம்பமே வண்டியை போட்டு அடித்து நொறுக்கிறேன்னு நினைக்கிறேங்க. ஸோ பக்கத்தால் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குது பார்த்தீங்களா, நேராக இருக்குது, அவ்வளோதான். டேய், நான் தான் வரேன்னு தெரியுதுல்ல. ஓகேங்க, ஸோ நம்ம போய் ஃபஸ்ட்டு வந்து ஹேர் கட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, நண்பா அப்படிங்கிறது தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து நன்றி கூப்பிட்டு வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வீட்டை வந்து இவ்வளோ நாள் நான் தான் பார்த்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போய் ஹேர் கட் பண்ணிட்டு அப்படியே வந்து, ஸோ அடுத்து வந்து பீஸா கடையில் போய் பீஸா இது பண்ணிடணும். ஓகே, என்ன வச்சுக்கலாம், இங்கே வெட்டி பதாமி, சீசர் பேர்டாமா, ஓகே, பியர்டு, ஆஸ்ப்ரோ ஆஃப்ரோ. ஓகே, இது நல்லாவே இல்லைங்க. வேறு என்னது, ஃப்ளாட் டாப்பு, சரி, கான்ட்ரோ. ஓகே, 5 ரூபா, 500 ரூபா கேட்குறாங்க. 50 ரூபா ஏன்ட்டே இருக்கிறதே வந்து. ஓகே, நம்ம 250 ரூபா இல்லை 100 ரூபாய்க்குள்ள தாங்க எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ கொஞ்சம் கம்மியாக வந்து வெட்டிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஸோ இந்த இதையும் பார்த்துடலாம். மொட்டைத்தலை மாதிரி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நல்ல செட்டப்பாக கொடுங்கப்பா, போலீஸ்கார மாதிரி இருக்கிறானே. சீசர் அண்ட் பியர்டு, ஓகே, இது வந்து வச்சுக்கலாங்க. ஸோ இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், தாடி வச்ச மாதிரி. ஓகே, ஸோ இதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ காசு கொடுத்துட்டு என்ன விரும்பாடி மாதிரி இருக்கிற அப்படியே அண்ணன். ஓகே, அவ்வளோதான், கிளம்பலாம். ஸோ அது மீசை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த மாதிரி தான் இருப்பான். ஓகே, நான் வந்து சொன்னேன்ல ஒரு வேடிக்கையான விஷயம் அப்படின்னு. ஓகே, நம்மளை பார்க்குறதுக்கு வந்து வேடிக்கை இருக்குதாம்மா. ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து, ஓகே, அந்த பீஸா கடையை பற்றி ஏதோ சொல்லிட்டுக்கிறான். ஸோ நீ அங்கே போய் வந்து சாப்பிடு வேணுங்க, அப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றத பற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக சாப்பிட்ட அப்படின்னா வந்து ரொம்ப குண்டாயிடுவோம், ரொம்ப சாப்பிட முட்டுட்டனால பிரச்சனை அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். சரி, நம்ம போய் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்து அப்படி வந்து சாப்பிட்ருக்கலாம். நன்றாக வச்சுருக்குற, ஓகே, சேலட் மீலும் ஃபுல் ட்ராக்கா. ஓகே, சேலட் வந்து வாங்கிக்கலாம், என்னன்னு தெரியல, வாங்கிக்கலாம். என்னங்க இது, ஓகே, ஏதோ வந்து கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொடுக்குறான் போல். சரி, போதுண்டா வாங்கினது. இவன் என்ன பண்ணுறான், நம்ம தான் காசு கொடுத்துட்டோமே, என்ன வந்து விரட்டுறான் போல. ஏய், பணத்தை எல்லாம் கொடு, நான் இது வந்து ஒரு ரைடு தான், ரைடர் மறுபடியுமா, ஏய் என்னை வந்து முட்டாள் நினைக்காத. ஸோ இங்கே வந்து நீ அந்த அளவுக்குலாம் மோசமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, இது வந்து செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறான் சிஜே. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஐயோ, கண்ணை தூக்கிட்டாங்க, ஓடுறான் என்னடே, மிரட்ட கூட தெரியலைங்க இவனுக்கு, இவனை என்ன வச்சு என்னங்க பண்ணுறது. ஓகே, இவன் வேறு கன்று எடுத்துகிட்டு வந்து நிற்பாங்க பார்த்தீங்களா, ஷார்ட் கன்னு. ஓகே, ஓடு 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 ஓடு, நீ மாட்டினோம் அப்படின்னா வச்சுங்க ஷார்ட் கன்லேயே சுட்டு தள்ளிடுவான். ஓகே, திரும்பி வீட்டுக்கு பின்னாடி தான் போகணும். ஏன் நடந்து போகிறாங்களா? ஸோ நான் கூட ஏதோ வந்து மெட்டீரியல்ஸ் ஏதோ புதுசாக கிடைக்குதுன்னு நினச்சேன். இதான் ஓடி வரேன், நீயே எங்கடா ஓடி வரேன், அவ்வளோதாங்க. இப்போ வந்து வேலை முடிஞ்சுது, நம்ம எங்கே போகிறது? ஓகே, நம்ம கீழே தான் போகணும் ஆக்சுவலாக. சரி, விடுங்க, நம்ம கிராஸ் பண்ணி போய்க்கலாம். ஓகே, சாரி, வண்டி வந்து பிரேக் பிடிக்கல. ஓகே, நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சணும். ஓகே, கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க, ஆனால் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் அது டக்குன்னு வந்து ப்ரெஸ் பண்ண திரும்ப மாட்டேங்குது. ஸோ பிசியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காரை திருப்பும்போது வந்து இந்த லெஃப்ட் சைட் பட்டனை வந்து எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து திரும்புவோம், ரெண்டு பட்டனை அட்டாச் பண்ணி. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணேன், ஆனால் வரல. ஓகேங்க, ஸோ அப்படியே வந்து போயிடலாம், கொஞ்சம் இது ரிலீஸ் பண்ணி தான் பண்ணணும். இங்கேருந்து இந்த சந்துக்குள்ளே போயிட்டேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அப்படியே கீழே போயிருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், இவ்வளோ தூரம் சுத்த தேவையில்லை. பட் இருந்தாலும்
ஓகே, இவனுங்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. வந்தாச்சு, என்ன பண்ணுறது? ஸோ அவ்வளோதான், மேலே இந்த பாலத்தை ஏறி இறங்கணும் அப்படின்னா வந்து வீட்டுக்கு வந்துடலாம். ஓகே, வர்றதுக்குள்ளே எவ்வளோ டேமேஜ் பண்ணுறோம் பாருங்க. நல்ல வேலை, சில இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்காரை வந்து நம்ம இடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளே வந்து சேஸ் பண்ணிட்டு வருவானுங்க. ஸோ அவனுங்க வந்து எப்படி இருந்தாலும் வந்து சேஸ் பண்ணிட்டு வருவானுங்க, அந்த மாதிரி வந்து சில இது கொடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுகிட்ட வந்து இப்போ வந்து மாட்டில் பொதுக்கி. ஸோ கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் தாறுமாறாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, நான் வந்து அப்புறமா வந்து பார்க்குறேன். நான் வந்து கிராஃப்டி, அதாவது அந்த செவுத்தில் வந்து வரைவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் பாட்டுக்கு வின் பண்ணிட்டேன். ஸோ ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்குது, மணி எதுவும் அதிகமாகல. ஓகே, இப்போதைக்கு என்ன மிஷின் இருக்குது? ஸோ அந்த பக்கம் வந்து ஒரு மிஷின் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிக் ஸ்மோக் வீட்டுக்கு வந்து போவோம் அதான் நினைக்கிறேன். ஸோ அவங்களா இல்லை யார் வீட்டுது? ஓகே, டேகிங் ஆஃப் டஃபா. ஓகே, கமான் குட் பையா. ஓகே, அவங்க அண்ணன் கூட வந்துட்டான். ஸோ அவங்க அண்ணனோட வீட்டு போல. ஓகே, ஒரு சில பிரேக் கொடுக்கலாமா? ஓ ஓகே, ஜான்சன் பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து களத்தில் வந்து இறங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த இதை வந்து ஸ்ப்ரே வந்து வச்சுக்கோ. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஏ கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்ககூட வந்து வரேன். ஸோ சின்ன பையன் கொஞ்சம் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், ஆனால் வந்து ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ நம்மளே வந்து கார் வேறு ஓட்ட சொல்கிறாங்க, நான் அப்போ தான் ஓட்ட சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸோ நம்ம தான் வந்து ஓட்டணுமாமா. ஸோ எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து நான் காட்டுறேன், அப்படியே வா அப்படிங்கிறான். ஸோ ஐடியல் ரூட்டுக்கு வந்து இப்போ போகணும் நம்ம. இந்த டைமாச்சும் வந்து காரை வந்து க்ராஷ் பண்ணாமல் போவோம். ஸோ எல்லாத்துக்கும் சிக்னல் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம. ஓகே, வந்தாச்சு, அங்கே வெடி பார்த்துட்டு இங்கே விட்டேன். சரி, பரவாயில்ல, கார் டேமேஜ் பண்ணாமல் வர மாட்டோம் போல. டே, ஏன் பண்ணாமனுங்க? இப்போ போங்கடா. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த பாலாஸ் இருக்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட சிம்பிள்ஸை வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க, வரைஞ்சிருப்பாங்க, அதை வந்து நம்ம வந்து மாற்றணும். ஸோ டேக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணு. ஸோ இன்னும் ரெண்டு பேர் அங்கே இருக்குதாமா? ஸோ அதை போய் நீ இது பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகே, இங்கே எங்கே இருக்குமே, இந்த பின்னாடி சைடில் ஒன்று இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இங்கே இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 இருக்குதாமா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து 2-3 முடித்தோடனே வந்து அவங்க மிஷினை முடிச்சுடுவாங்க, நம்மளுக்கு வந்து அதனால் அது பிரச்சனை இல்லை. ஓகே, முடிச்சிட்டோமா? ஓகே, முடிஞ்சது. ஓகே, ஸ்வீட்டோட காருக்கு வந்து போக சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆளுங்க அங்கே இருக்கிறானுங்களா? ஸோ அவங்க ஏரியாவில் வந்து நம்ம ஏரியா வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, நம்ம கார் அது இல்லை, இல்லை அங்கே இருக்குது. ஸோ இன்னும் வந்து 2-3 இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்களே, அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம அந்த பக்கம் போயிடணுமா? ஸோ காரை முடிஞ்ச அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் வந்து போகணும். ஓகே, அடுத்து எங்கடா போகணும்? ஓகே, நம்ம வந்து பேலஸோட டெரிட்டரி, அதாவது அவங்களோட வசிப்பு வாழ்கிற இடத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகே, இது என்னது? ஓகே, இந்த ஹேர் கட் கடையும். ஓகே, டேட்டோஸ் வந்து ஓட்டுற கடையாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் இதுக்கு போகிறது வந்து கொஞ்சம் டேஞ்சரானது தான், அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மிஷினில் வந்து ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் வந்து எது எது எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் மிஷினை என்னென்ன அப்படிங்கிறது வந்து ஞாபகம் இருக்குது. ஸோ ப்ளேஸ் மட்டும் மறந்துடுங்க, வேறதில்ல. ஓகே, ஓகே, இந்த பக்கம் இருக்குதா? ஓகே, இந்த சந்துக்குள்ள விடணும். அவ்வளோதாங்க, இங்கே தானே இல்லை மேலே. ஸோ ஆப்போசிட் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? ஓகே, இப்போ போய் அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து மறுபடியும் வந்து இது பண்ணிட்டு வரணும். கிராஃப்டி சுவர் ஓவியம் அப்படிம்பாங்களா? அதான் நினைக்கிறேன். நம்ம ஒன்று சரி, நம்ம வந்து எங்களை இந்த பக்கம் திரும்பா. ஏப்பா சிஜே, இந்த பக்கம் திரும்ப சிஜே, ஆப்போசிட்டில் ஆளுங்க வந்துட போகிறாங்க. ஓகே, முடிஞ்சது. இன்னொன்று எங்கே இருக்குமே, இன்னொன்று. ஸோ எங்கே கூட வந்தவன் போனால்?
ஓகே, இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கிறான். இங்கே காட்டுது, இங்கே தான் இங்கே காட்டுது. ஸோ அந்த பக்கம் போகணுங்க. ஆஹா, ஆளுங்க இருக்காங்களாமா? ஸோ பர்பிளில் வந்து இருக்கிறாங்களாமா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து எனிமி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி பரவாயில்லையே, எப்படி இருந்தாலும் நம்ம போய் தானே ஆகணும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்? ஸோ இவனுக்கு தெரியாமல் வந்து ஸ்ப்ரே அடிச்சிருப்போம். ஆ, வந்துட்டான்டா. எங்கடா வர? என்னங்க வர? கையை மாற்ற மாட்டேங்கிறான். ஸோ எப்படி வந்து கன்னை சேஞ்ச் பண்ணுறேன்னு தெரியே. ஆ ஓகே ஓகே, இப்போ நான் வந்து இப்போ வாடா, இந்த பக்கம் வா பார்ப்போம். என்ன என்னடா, போடா போடா போடா. ஐயோ, உடச்சே போட்டுங்க. என்ன அடி வாங்கினது? டே, இவ்வளோ லேட்டாக வர? ஓகேங்க. யார் வந்து சிஜே வந்து பெரிய ஆள் இல்லை, சிஜியை விட பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஓகேங்க. ஸோ அடுத்த டேப் டேக் வந்து எங்கே இருக்குதாம்மா? ஸோ டேக்கை வந்து மாற்றிட்டு வரும். ஆயமா வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், செவத்துக்கு மேலே. அப்படி தானே? ஓகே, அந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து ஹோட்டல் மேலே இருக்குங்க. இதை ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டேரெக்டாக இப்படி போயிட்டு. ஓகே, இது வந்து மேலே ஏறிட்டு அந்த பில்டிங் மேலே வந்து ஏறணும். ஏற மாட்டேங்கிறான். ஓகே, ஸோ கூட வந்தவங்க ஏன் அவங்க அண்ணனை காணும், அவன் பாட்டுக்கு எங்கேயோ ஓடி போயிட்டான். ஸோ வருவான், மிஷன் எல்லாம் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி போட்டு. எப்படி உட்காந்தான் தெரியலையே. ஸோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகேங்க. அவ்வளோதான். ஸோ முடிஞ்சுது. எங்கே நம்ம ஆளுங்க? ஆ, வந்துட்டாங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டான். ஸோ அவன் வரத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து மூணு ஸ்ப்ரே வந்து இது பண்ணியாச்சு. சீக்கிரமா சீக்கிரமா. ஓகே, ஆளுங்க வரத்துக்குள்ளே வந்து டக்குன்னு ஓடி போடுங்க. அவ்வளோதான். ஏறி 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 ஏறி. இந்தாங்க, நம்ம தான் ஓட்டணுமா? ஓகே, சிஜேயோட வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்றான். ஓகே, சிஜேயோட வீடு எங்கே இருக்குது? ஒரு சில இடம் வந்ததுக்கப்புறம் தாங்க நான் வரும். ஓகே, பின்னாடி பக்கம் போகணும். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்படி போயிட்டுருக்குறோம். சரி விடுங்க, இப்படி போயிடலாம். இந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு நான் அப்படியே வந்து போனேன். சார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே இடத்துல தான் கூட்டிகிட்டு போகும், அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ வீட்டுக்கு போனோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல. இந்த வந்தாச்சுங்க. ஸோ இந்த பாலத்தை தாண்டா வந்து வீடு தான். சாரி சார். ஓகே, நல்லாவே இடிக்கிறீங்க. ஸோ இந்த சிக்னல் என்ட்ருங்கடா. ஆடாடா, போலீஸ்காரன் அடிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, விடுங்க, ஒரு ஸ்டார் தானே. ஓகேங்க, வந்தாச்சு. டேட்டி நம்மளுங்க முடிஞ்சுது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் வரேன் தெரியுது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பைக்கில் வந்து போகலாம். ஓகே, எல்லாமே வந்து அதாவது பைக்கில் போய் இதை மித்ததெல்லாம் முடிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து சின்ன விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய பேப்பர் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டேன், என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ கிராஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த போலீஸ்காரன் வந்தால் இல்லை, அவனை தான் வந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒன்று அப்புறமா வந்து பார்க்குறேன். பாய் பாய் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து ஓகே, இப்போ வந்து ரேட்டிங் கேட்குறாங்க. சரி, நம்ம வந்து உள்ளே போய்ட்டு ஒரு சேவ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.